வெல்கம் பேக் டு மிராக்கிள் ஸ்கூல் ஆஃப் செஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக வரும். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயின் ப்ளஸ் டூரு கூடிய ஒரு மேட்டிங் பேட்டர்ன். ஸோ செஸ்ல இருக்கக்கூடிய லேக்ஸ் ஆஃப் பேட்டர்னை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் செஸ்ஸுடைய சூட்சகமே இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குயின் ப்ளஸ் டூ ரூக் மேட்டு. அப்போது நீங்கள் உங்கள்கிட்ட எப்போல்லாம் குயின் இருக்குது, அல்லது உங்கள் ஆப்போனண்ட்டை ஒரு கேமில் எப்போல்லாம் குயின் ப்ளஸ் டூ ரூக் இந்த காம்பினேஷன்ஸ் வருதுன்னா, இந்த காம்போவை எப்படி மேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு சேர்த்து பெல் ஐக்கானே தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இன்வைட் பண்ணிவிடுவாங்க. இது கொஞ்சம் பெட்டர் லேர்னாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது, ரைட்டுங்களா? சப்ஜெக்ட் போயிடலாங்களா? இந்த மாதிரி குயின் பேட்டர்னில் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு கிங்குடைய பொசிஷன் பார்க்கணும். இப்போது இந்த கேமில் கிங்குடைய பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஃபைல் பக்கத்துமா நெருங்கியாச்சு. அப்போது ஓப்பன் ஃபைலை எப்படி ஆக்டிவேட் பண்ணும், ஓப்பன் ஃபைலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியலனா ஒரு பிகினர் கிளாஸ் நம்ம எடுப்போம், அப்போ நீங்கள் பார்த்துருங்க. இல்லைனா ஆதன்யாவுடைய பிகினர் கிளாஸ் இருக்குது, அதில் ஓப்பன் ஃபைலில் இன்னும் கற்றுக் கொடுத்துருப்போம். முன்னாடி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே சேனலை பஃப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ரைட்டுங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதே வெரி பெஸ்ட்டுமோ நீங்கள் செக் கொடுத்துருங்க. இதை கேப்சர் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் அங்கேயும் மூவ் கிடையாது. ஸோ ஃபர்தர் மோஸ்ட் நீங்கள் சிம்பிளாக குயின்ட்டு பான் அடிச்சிருங்க. இந்த கிங் ஆல்மோஸ்ட் மேட்டிங் பொசிஷனை ரீச் ஆகியாச்சு. அடுத்தமும் ரூக் செக்னா பொசிஷனில் டிஃபால்ட் மேட்டு. பட் இப்போது இந்த குயின் ப்ளஸ் ரூக்கில் மட்டும் கிங்குடைய பொசிஷனை பொறுத்து எந்தெந்த காம்போவில் மேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5-6 பொசிஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றா பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேட்டர்ன் மைண்டில் பதியும். நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மசில் மெமரி ஆயிரும், உங்கள் மைண்டில் மசில் மெமரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் டக் டக் டக்னு அடுத்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ மைண்டில் மசில் மெமரி ஆகணும், அந்தளவு நீங்கள் இதை வந்து லேர்ன் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்துக்கலாங்களா? எஸ். ஸோ இதுவும் அதே தான், குயின் ப்ளஸ் டூ ரூக் காம்போ. ஸோ குயின் ப்ளஸ் டூ ரூக் காம்போவில் எப்படி வந்து பொசிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொசிஷனில் ஆஸ் இட் இஸ் நான் உங்களுக்கு வழக்கம் போல் உனக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஸோ கிங்குடைய ஸ்டேஜை பாருங்கள், கிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதுக்கப்புறம் இது எப்படி ரீச் பண்ணுதுன்னு ஒரு ஐடியா பண்ணுங்கள். இது வெரி வெரி சிம்பிள். இது வந்து ஒரு பேக் ரேங்க் மேட்டிங் பொசிஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். அப்போ எப்படி பேக் ரேங்க் மேட்டு, ஸோ கடைசி ரேங்கில் கூட்டு போனால் மேட் ஆயிரும். அப்போது எந்தெந்த பீஸை எப்படி எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் நல்லா பிடிச்சிங்க, கிங்குக்கு இந்த எண்ட் வரைக்குமே வந்து ஸ்கொயர் கிடையாது, அப்போது இந்த ரேங்க் ஃபுல்லாக வீக்கு. அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நீங்கள் சிம்பிளாக குயினிட்டு அடிச்சிருங்க, இவங்க இதில் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது செக் வைங்க, கிங்கு நோக்கினதுக்கப்புறம் எடுத்து இங்கே வச்சுருங்க. இந்த மேட்டை என்ன பண்ணாலும் அவாய்ட் பண்ணவே முடியாது, கிங்கை நோத்தினால பண்ண முடியாது, ஒன்று பண்ண முடியாது. ஸோ இந்த பொசிஷனில் ஸோ கிங்கை எஸ்கேப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு மூவ் கொடுத்து பார்க்கலாம், டைம் ப்ரெஷர் மாதிரி இந்த இது பேலன்ஸ் ஆனால் ஆச்சு, பட் பொசிஷன் மேட்டிங் பேட்டர்ன் கன்ஃபார்ம். அப்போது குயின் ப்ளஸ் டூ ரூ காம்போவில் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ பை த வே அடுத்த பொசிஷன் போயிடலாம். இப்போ இதுவும் குயின் ப்ளஸ் டூ ரூ காம்போ தான், சரிங்களா? குயின் இருக்குது, டூ ரூக்ஸ் இருக்குது. இந்த காம்போவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த பொசிஷனில் ஆஸ் இட் இஸ் எப்படி பொசிஷனை வீக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ கிங்குடைய பொசிஷன் பாருங்கள், கிங் வந்து ஒரு பேக் ரேங்க் மேட்டிங் பேட்டர்னில் பிளாக் ஆகியிருக்காங்க. அப்போ எப்படி வந்து கிங்கை பேக் ரேங்க் பேஸ்டே மேட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு குட்மும் ரூக் சி8 தான். ஏன் அப்படின்னா, அவங்க இன்கேஸ் இதை அடிச்சிட்டாங்கன்னா, இன்கேஸ் இதை அடிச்சிட்டாங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரூக் குயின் கொண்டு போய் வச்சா செக்கு, திரும்ப அடித்தாலும் இன்னொரு ரூக் வச்சு அடித்தா செக் மேட்டு, அதனால் சான்ஸ் இல்லை. ஸோ இந்த பொசிஷனில் குயின் பி6 இப்படின்னு ஒரு ரீசனபிளான நம்ம விளாட்லாம். ஏன்னா இன்கேஸ் அவங்க கேப்சர் பண்ணால் கூட திரும்ப கேப்சர் பண்ணினா குயின் செக்னா தடுத்துக்கலாம். லாஜிக் புரியுதுங்களா? இந்த ஸ்கொயரை கார்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம இதை தடுத்துக்கலாம் ஐடியா. இப்போது ஆஸ் இட் இஸ் குட் மூவ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? எஸ். த பேக் ரேங்க் பீஸ் தான் வீக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கொண்டு போய் குயினை D8 வச்சிடணும். ஐ திங்க் ஸோ, எஸ். இது வெரி பிரில்லியன் மூவ், எதுவுமே கிடையாது. குயினை வச்சுட்டா ஃபோர்ஸ்டு மேட் எங்கேயுமே தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது அடுத்தடுத்த மூவ் உங்களுக்கு கேப்சர் ஆகி இன்னொரு ரூக்கும் லான்ச் ஆக ரெடியாக இருக்குது. ஏன்னா இது நம்ம பார்த்துட்டுக்கிறதே குயின் ப்ளஸ் டூ ரூக் காம்போ. ஸோ இந்த டூ ரூக்ஸ் காம்போ தான் என்னங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐ திங்க் இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்னும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா பழகிறதுக்காக வேண்டி, ரைட். இப்போ இது ஒரு வேர்ல்டு நம்பர் ஒன் ஈஸியஸ்ட் பொசிஷன். நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, டக்குன்னு பார்த்தோன்னே மேட்டை கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்ணும், எஸ், ஒரு செக் கொடுங்க. அவங்க இதுக்கப்புறம் மூவ் கிடையாது, கிங் நோத்துனாலே நாங்கள் கிங்கை நோத்துனாலும்
உங்களுக்கு அடிச்சு செக்மேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணுறது ஒன்லி மூவ். இப்போது மறுபடியும் அதே டூ ரூக் காம்போவை எப்படி வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ அடித்தா செக்மேட். ஸோ இதில் நீங்கள் டூ ரூஸ் காம்போ படி பலனும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப் ரூக் வச்சு அடிச்சுங்க. இது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் படியே பலன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் பேக் ரேங்க் மேட்டை வீக் பண்ண ஒரு பொசிஷன் தான். இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. பேக் ரேங்க் வீக்கு மேட் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷனில் எப்படி மேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். வெரி சிம்பிள். இப்போ நம்ம குயினை செக் வச்சா மேட்டு தான், ஆனால் ரூக்கில் அடிப்பாங்க, திரும்ப ரூக்கில் அடித்தாலும் எல்லாம் டேலியாகுது. அப்போது இங்கே ஒரு ரூக்கை எலிமினேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரூக்கை வச்சு ரூக்கை எலிமினேட் பண்ணுங்க. அப்போது அவங்க ஃபோர்ஸ் செக் மேட் இருக்கிறனால அடித்தாலும் இப்போ செக் செக் மேட் செக் மேட் பண்ணு. அப்போது நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே குயின் ப்ளஸ் டூ ரூக்ஸ் காம்போவில் எந்தெந்த மாதிரி மேட்டிங் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு எப்போ குயின் ப்ளஸ் டூ ரூக்ஸ் இருக்கோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பொசிஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது டபுள் ரூக் மேட் வந்து நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஒரு ரூக்கை கார்னர் கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு ரூக்கு மேட் பண்ணும். அது நீங்கள் போர்டில் எல்லா பக்கம் படிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எக்ஸாம்பிள், இப்போது இந்த மாதிரி போர்டில் இந்த ரெட் லைன் ஃபுல்லாகவே கிங்க வைக்கணும், புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒயிட் சைட் பிளாக் சைட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த நாலு கார்னருமே இந்த பிளாக்கிங்கை பொசிஷன் வச்சு பழகணும். அப்போ இந்த நாலு கார்னர் நீங்கள் மேட் பண்ணி பழகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூ ரூக் மேட் பேட்டர்ன் கிளியராக தெரியும். அப்போது உங்களுக்கு எப்போ குயின் ப்ளஸ் ரூக் காம்போ இருக்குதோ, பேக் ரேங்க் மேட்டு, குயின் சேகர்வேஸ், இந்த மாதிரி எல்லா டாக்டிக்ஸும் தோணும். சரிங்களா? இந்த பொசிஷன் உங்களுக்கு யோசிக்க தேவையில்ல, சிம்பிளாக இதை வச்சு அடிச்சுருங்க. இவ்வளோ தான் ஆன்சர். கிங்கில் அடித்தாங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த ரேங்கில் மட்டுமே இந்த கிங்கை பழகாமல் ஸோ இந்த ஃபைல் வைஸாகவும் வந்து நீங்கள் டபுள் ரூக் மேட் பழகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களால் கெஸ் பண்ண முடியும், புரியுதுங்களா? அடுத்த மூணு செக் வச்சா மேட் கன்ஃபார்ம், அவாய்ட் பண்ணவே முடியாது. ரைட், இப்போது நம்ம இன்னொரு பொசிஷன் பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒரு ரூ குயின் ப்ளஸ் டூ ரூஸ் காம்போ தான். சரிங்களா? குயின் ப்ளஸ் டூ ரூக்ஸ் காம்போ. இந்த மாதிரி பேட்டர்னை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ தூரம்லாம் பயங்கரமாக யோசிக்க தேவையில்லை. பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் பார்த்தோம்னா ஞாபகம் இருக்குங்களா? அதனால தான் சொல்கிறோம், திரும்ப 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 பாருங்கள் அப்படின்னு. ஸோ செக் வைங்க, இதுக்கு எந்த மூவும் கிடையாது. அவங்க கிங் எஃப் ஐட் ஒத்துனாலும் நீங்கள் அடிச்சிருங்க. ஏன்னா குயின் போயிட்டு இது பின்னாடி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இதனால் ஒன்றும் ஆக போகிற செக் மேட் கன்ஃபார்ம். இல்லை குயின் லாஸ்ட்டு அடிக்காமல் கிங் என்று கேப்சர் பண்ணானா, இதே பொசிஷனை வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு குயின் செக் வைங்க, கிங் ஒத்துனாலும் செக் வைங்க, இதோட மேட் ஆயிடும். பட் இந்த மாதிரி டபுள் ரூப் காம்பினேஷன்ஸ் ப்ளஸ் குயின் காம்பினேஷன்ஸில் ஒரு ஒரு பொசிஷன் நீங்கள் பழக 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, இந்த பொசிஷனில் நான் ஒய் டு பிளே. இப்போ இந்த பொசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், அதே டபுள் ரூக் மேட் பேட்டர்ன் தான். உங்களுக்கு இந்த ரெண்டு பானுக்குனால நீங்கள் ஃபைல் வைஸாக இந்த ரூக்கை ரெண்டையும் டபுள் பண்ணினாவே மேட் ஆயிரும். இந்த ரெண்டு ரூக்கையும் நீங்கள் வந்து ஹெச் ஃபைலில் டபுள் பண்ணினா மேட் ஆயிரும். அப்போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம், டேரெக்டாக குயினை வச்சு சாக் பண்ணிடுங்க. அவங்க கிங்கில் அடித்த உடனே அடுத்த மூணு ரூக் செக்கிங்க, அடுத்த மூணு பிளாக் பண்ணிங்க. யாராவது எதாவது தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னா தப்பிக்க விடாதீங்க. இந்த இடத்துல தான் தப்பிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், பானை தள்ளிடுங்க. G6 தள்ளி கூட விளாண்டுடலாம். எதுவும் தோறும் G6 தள்ளலாம். G6 தள்ளலாம் என்ன ஆகும், கிங்னு ஊற்றுவாங்க. அப்புறம் செக் வச்சா ஒரு குயின் இங்கே வந்து மறைச்சிடுவாங்க. அப்போ நம்ம G6 தள்ள வேணாம். அப்போது செக் மேட்டை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி தள்ளனா ஃபஸ்ட் நீங்கள் செக் வைங்க. ஸோ கிங்கை தான் தள்ளியாகணும். அடுத்தமும் எஸ் செக் வச்சுருங்க மேட்டு. அப்போது எப்படி இந்த டூ ரூக்ஸ் காம்போவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்க 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 டெஃபினட்டாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு மனசில் பதியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, பொறுமையாக பாருங்கள், நல்லா விளையாடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பாய்.